ஹாய், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவை தோசை. ரவை தோசை செய்யறதுக்கு அரை கப் ரவை, 1.5 கப் அரிசி மாவு. நான் இது ரெண்டையுமே வந்து இந்த கப் அளவுல தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் மைதா, உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகா. இதை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து உள்ள போட்டு 2.5 கப் தண்ணி ஊத்தி இந்த பேட்டரை ரெடி பண்ண போறோம். அப்புறமேட்டு 15 ல் இருந்து 30 நிமிஷம் ஊற வைங்க. மாவு 30 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் மாவு திக்கா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா தின்னா கரைச்சுக்கோங்க. மாவு வந்து தின்னாதான் இருக்கணும், திக்கா இருந்தா தோசை மொறுமொறுன்னு வராது. கல்லு நல்லா சூடானோன்னு மீடியம் ஃபிளேம் வச்சு மாவை நல்லா சுத்தி ஊத்திருங்க. தோசை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேகணும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த தோசை வேகிறதுல தான் இந்த தோசையோட டேஸ்டே இருக்கு. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வைங்க.